Hi everyone, welcome to the Lees channel. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி pan fried ghee chicken. ஆயில் கம்மியா ஊத்தி ghee-ஓட ஸ்மெல்ல எப்படி சூப்பரா chicken fry பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 10 to 12 காஞ்ச மிளகாய் தண்ணியில ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 1 கிலோ chicken நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு, அப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் முளுமல்லி. இனி இதுக்குள்ள பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணலாம். அடுப்புல ஒரு pan வச்சு pan கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் நம்மளோட மல்லி, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துறலாம். அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட்டி வச்சிருந்தா டக்குனு கரிஞ்சிரும். லோ ஃப்ளேம்ல வச்சு நல்ல ஒரு வாசனை வரது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதில நம்ம வந்து எந்த பொடி எதுவுமே ஆட் பண்ண போறது இல்ல. நம்ம இந்த வறுத்து எடுக்கறத வச்சு தான் அரைச்சி நம்ம சிக்கனுக்கு மசாலா ரெடி பண்ண போறோம். இப்ப அது கூல் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன மிக்ஸி ஜார்ல நம்ம ஏற்கனவே ஊற வச்ச காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் எதுக்கு தண்ணியில ஊற வச்சு அரைக்கிறோம்னா, தண்ணியில ஊற வச்சு அரைக்கும் போது அது நல்ல ஸ்மூத்தா கட்டியாவும் வரும், அந்த கலரும் மாறாம அப்படியே கிடைக்கும் நமக்கு. இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச மல்லி, ஜீரகம், சோம்பையும் போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டையும் போட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி ஊத்தாம நம்ம அரைச்சு எடுக்க போறோம். பாருங்க, தண்ணி இல்லாம இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி நான் அரைக்க போறேன். நம்ம எண்ணெய் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் இல்லனா எந்த வெஜிடபிள் ஆயில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊத்துனா அதோட நல்ல கட்டியா வராது, கொஞ்சம் ஒரு மாதிரி லூஸ் ஆயிரும் பேஸ்ட். அதனால நான் எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்றேன், தண்ணி ஊத்த கூடாது. பாருங்க, நல்ல ஆயில் ஊத்தி அரைச்சிருக்கனால நல்ல ரெட் கலர்ல அழகா கட்டியா வந்திருக்கு. இனி இதுல உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு உப்பு சரியானதுக்கு அப்புறம் நம்ம இந்த மசாலாவை சிக்கன்ல தடவி எடுத்துக்க போறோம். சிக்கனை இந்த மாதிரி லைட் லைட்டா வெட்டி வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த சிக்கன்ல அந்த மசாலா எல்லாம் நல்லா ஊறும். இனி இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் ஃப்ரை பண்றதுக்கு ஒரு pan எடுத்து அடுப்புல வச்சி pan கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய்யும் எடுத்துர்க்கேன். நீங்க எண்ணெய் வேண்டாம், நெய்யிலே நாங்க ஃப்ரை பண்றோம்னா 3 டேபிள்ஸ்பூன் நெய்யை எடுத்துக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு ரொம்ப நெய் ஸ்மெல் வந்தா பிடிக்காது, அதனால தான் நான் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். இப்போ நம்ம எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் ஏற்கனவே நம்ம ஊறி வச்சிருக்க சிக்கன் எடுத்து அதல ஃப்ரை பண்ணலாம். நம்ம சிக்கனோட ஸ்பெஷலே காஞ்ச மிளகாவை தண்ணியில ஊற வச்சு அரைச்சு எடுத்தனால தான் அதனால சிக்கன் நல்ல ரெட்டிஷ் கலர்ல வந்திருக்கு. அதுவும் இல்லாம நம்ம இதுல எக்ஸ்ட்ரா எந்த பொடி எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. இப்போ சிக்கனை திருப்பி போட்டுக்கலாம். 5 நிமிஷம் போதும் ஒரு சைட் வேகிறதுக்கு. ஏற்கனவே சிக்கன் மசாலா நல்லா ஊறிப்பே இருக்குது. இப்போ பாருங்க, அழகா கிறிஸ்பியா நல்ல ஃப்ரை ஆகி வந்திருக்கு. டோட்டலா ஒரு 10 நிமிஷம் போதும் நம்ம சிக்கன் ஃப்ரை ஆகிறதுக்கு. இப்போ நம்ம ஃப்ரைட் கீ சிக்கன் ரெடி ஆயாச்சு.
இந்த ரெசிபி எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.